நான் தாத்தா பாட்டி பேர பசங்களும் பிள்ளைங்களும் வரணும்னு காத்து நிறுகிறா போல இது. சூரிய பகவானே, இன்னைக்கு நடக்க போற நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணும்பா. 10 ரூபாடா? இல்ல 15 ரூபா. சர்ரா 15 ரூபா வச்சுக்கலாம். நச்சுமா மாட்டு கேட்கலாமா? ஓகே. டேய் நிறுத்துங்கடா, பஞ்ச பாண்டவர்களை மிஞ்சின பசங்களா கத்துறானுங்க பாரு. ரங்கராஜ தெருவுல ரசகற்பூரம் விற்கிற மாதிரி. என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பெட்டு கட்டிருக்கோம். சொல்லி தொலைங்கடா, நியாயத்து பக்கம் நான் இருப்பேன். அப்ப நீங்க உண்மைதான் சொல்லணும். மாமா வேணா போய் சொல்லுங்க, தப்பு இல்ல. டேய் முதல்ல என்னன்னு சொல்லுங்கடா. அது என்ன தெரியுமா மாமா? உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு ஒரு சின்ன பெட் கட்டணும், அதான். அதுக்கேண்டா உண்மையை சொல்லு, போய் சொல்லு. நீங்க அது ஒண்ணும் இல்ல மாமா, உங்களுக்கு அறிவு இல்ல, நான் பெட் கட்டிருக்கேன், அதனால உண்மையை சொல்லுங்க. அவன் இருக்குன்னு பெட் கட்டிருக்கான், அதனால போய் சொல்லிருங்க. அடிங்கடா. டேய் உட்காரு உட்காரு உட்காருங்கடா. எங்கடா மாலதி? எனக்கு தெரியாது மாமா. போய் அவளை கூட்டிட்டு வா, அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அக்கா என்னடா இதே ட்ரெஸ்ஸோட அப்படியே வீட்டுக்கு வராம ஓடி போயிரு. ஏன் மாமா சொத்து பிரிச்சு குடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே, உன்ன பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. கண்ட இடத்துல பூ பறிக்காதடா, எங்க அதுலயே நிறைய இருக்கு. சஷ்டி புத்தின என்னதுக்கா? 60 கல்யாணம்டா. அப்போ எதிரிட்டு தாத்தாக்கு இது வரைக்கும் 59 முறை கல்யாணம் ஆயிருக்கா? அக்கா அங்க பாரு, முகத்த நேரம் முடிஞ்சிட போதுடா, சீக்கிரம் வாடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி தான் தெரியறாங்க. எதிர் வீட்டில் 60 கல்யாணம் நடக்குது, நைஸா 3 பேரையும் அங்கே அமிச்சிடலாம். சார் எங்க சார் கிளம்பிட்டீங்க? இந்த பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு இருக்கமா, அதான் வீட்டை தேடிட்டு போறோம். அப்பா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரடா. அதுக்கு என்ன இப்போ அவசரப்படாத. ஏமா இந்த 6 நம்பர் வீடு எங்கம்மா? எங்க வீடு? ஏம்மா வாய மூடிட்ட? ஐயோ இவன் வாய் திறந்தானா நல்ல வார்த்தையும் வராது சார். நல்ல காரியமா போறோம், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காதப்பா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நீ வீட்டை கட்டுமா, நாங்க சீக்கிரம் போனோம். நான் வீட்டை காமிக்கிறேன், ஆனா நீங்க அங்க போனா வாய திறக்க கூடாது, எல்லாம் தானா நடக்கும். இது மாதிரி ஒரு இடம் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பாத்து ரொம்ப மரியாதை குடுக்கறாங்க. டேய் பெரிய மனுஷங்க அண்ணா, பெரிய மனுஷங்க தாண்டா, நம்மள மாதிரி இல்லையா? ஆச்சரியம் பண்ணுங்கய்யா. நல்லா இருப்பா. என்ன பாத்து எல்லாரும் அவர் கால போய் வராங்க, பொண்ணுக்கு அப்பாவா இருக்கண்டா. அப்படியா? அப்ப நான் கூட அவர் கால போய் விழுதுறேன். எதுக்கு? இல்லப்பா ஃபெயில் ஆகிட்டு போறாங்கப்பா, வயசாயிட்டே போகுது. சி அல்பம், நான் கூட வயசுல எப்படி அலைஞ்சதுலடா. அலைகிற மாதிரி பர்சனாலிட்டி அது. அம்மா பாரு, அன்னைக்கு மனவரில் எப்படி உட்காந்துக்கிறாங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அவங்க தள்ள கூட பூவில் உன் காதில் நிறைய போகுது. மாப்பிள்ள அப்படி வந்து உட்காருங்க. அப்பா என்ன பாது, நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது. இந்த கிழ மூஞ்சிக்கு இப்ப மாப்பிள்ள சிட்டு ரொம்ப தேவையா? என்னப்பா நீ ஒண்ணு சும்மா இரு, ஏதோ சம்பிரதாயம் பண்றாங்க போல இருக்கு, இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. நல்லா இல்ல சம்பிரதாயம், நல்லா இல்ல. தம்பி பொண்ணு எப்ப வரும்? அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா நடக்கட்டும் நடக்கட்டும். எப்பப்பா வரும்? அவசரப்படாதடா, இது 1000 காலத்து பயிருடா. இது 30 வருஷ பயிருப்பா, பச்சை பயிரு. என்ன மாப்பிள்ள உனக்கு முடிய நினைச்சாலும் ஆசை இருக்கல போல இது. அப்பா ரொம்ப அவமானப்படுத்துறாங்கப்பா. டேய் பொறுமையா இருண்டா, 1000 காலத்து பயிரடா இது. இதுவுமா? தம்பி பொண்ண வர சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. சரி சரி. பொண்ணு எப்படி, கருப்ப செவப்ப? இவரு கருப்பு தான், ஆனா அந்த அம்மா நல்ல சோப்பு. என்னது அம்மாவா? என்னப்பது? டேய் இதுவும் 1000 காலத்து பயிருடா. சார் பொண்ணு எப்ப சார் வரும்? பொண்ணை கூட்டுவாங்கம்மா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது.
ஆனா சும்மா பாத்து நிக்காதீங்கப்பா, கால்ல விழுங்க, மோட்சம் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டு இருப்ப? அதுக்கு எங்க வீட்டுல சொல்றவங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, என் ஆளு பத்தி தெரியும்ல. ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, நானும் கூட வருவேன். அப்ப மீட்டர் வராதா? காலகட்டத்தில் எதுக்கு சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓ, இங்கிலீஷ் பேசுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கொடைக்கானல்ல குதிரை ஓட்டுறியா? ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ கேப்? ஏன்பா, நான் என்ன பீச்சில் குதிரை சவாரி ஏத்துறேன்? எனக்கு எல்லாமே தெரியும். சீரும் பாம்பை நம்பு, ஆனா சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஆனா பிரசவத்துக்கு மட்டும் நம்பு. ஏன்னா பிரசவத்துக்கு இலவசம், அவசர உதவி 100, சிறு குடும்பமே சீரான வாழ்வு, வீட்டு அவர் ஸ்டோ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்னா பெண்ணிற்கான திருமண வயது 21. ஏன் சார் முதல்ல எங்க சார் போனோம்? எனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம். இதுவரைக்கும் எங்கேயும் போகணும்னு தோணலை. இனிமே தோன்றதை பத்தி ஆட்சேபனையும் இல்லை. தோணாலும் தோணலாம், தோணாம போனாலும் போகலாம். புரியலையா? என்ன தலைவா ஒரே ரப்சர் பண்றிய, சீக்கிரம் சொல்லுமா. லுக், நான் சென்ட்ரல் வரைக்கும் போனோம், ஆனால் நீ என் கூட வர முடியாது. ஏன்னா நான் அது வரைக்கும் பஸ்ஸில் போகிறேன். ஆனால் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம், அதுக்கு நீ என் கூட வந்தாகணும். ஏன்னா நான் அது வரைக்கும் ஆட்டோவில் போகிறேன். ஐயோ தெய்வமே, ஏறு வண்டியில். இந்த ஆட்டோ சாவி. ஏன் ஆட்டோ சாவி? நிஜமாலும் கிளடி தான் பண்ணி. அது எது போகும்போதே சொல்கிறேன், உள்ள போ. இன்னும் அவர் வரலையே. இதோ பாரு ஆட்டோ, போகிற வழியில் என் நண்பர்களை ஏற்றிக்குவேன். எனி அப்ஜெக்ஷன்ஸ்? பரவாயில்ல தலைவா. நீயும் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கே, எப்பதாண்டி வருவாரு? நீ ஏண்டி அலையிற? இப்ப வருவார் பார். எப்பா சிரம் கரம் புறம் நீட்டாதீங்க. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். உனக்கு எவ்வளவு இதே இருந்தா அப்ப எங்க வேணாலும் போய்க்கோ. நீ எங்க போனோம்? அப்ப 18 கொடுத்துட்டு ரைட் கட் பண்ணு. ஓகே, சீயோ. ஒரு நிமிஷம் இவன்ட்ட கேட்டு வரேன். ஊருக்கு பூசுவா? ஊருக்கு பூசா? அப்படின்னா சினிமா தியேட்டர் முன்னாடி பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ. ஒரு 20 கொடு, ஓடி போயிரு. சி யூ. ஏன் இதுக்கு முன்னால கொத்தவால் சாவடியில் வேலை செஞ்சியா? அனாவசியமா பேசாத. காய்கறி கூட இறக்குற மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த பாரு, முதல்ல நான் ரயில்வே ஸ்டேஷன் போவேன், அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் போக போறேன். எல்லாம் முதல்ல சொல்லிட்டுமானே அப்படின்னு அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுரு. ஹாய் டார்லிங். ஹாய் டார்ஜிலிங். ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஐம் வெரி சாரி. இந்த நாள்லாம் நீ வச்சுக்கோ, நீ எட்டனா வச்சுக்கோ. இதுக்கு 2.5 அவுட் கொடுக்க சொல்லு. தேங்க்யூ. யார் இந்த சூப்பர் கேர்ள்ஸ்? இதுங்க முன்னாடி உடைய பியூட்டி ரொம்ப டல்லாக இருக்குதே. இந்த மாதிரி சூப்பர் கேர்ள்ஸை பக்கத்தில் வச்சுக்காத. ஓகே, ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ கேட்பேன்? சே, ஆட்டோ ஞாபகத்தில் பேசிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, உங்களால் எனக்கு அவமானமாக இருக்கு. அவமானமா? நம்மலாம் காதலர்கள், நமக்கெல்லாம் மானமே இருக்கக்கூடாது. இன்னும் இதெல்லாம் கெட்ட பழக்கம், இமேஜ் ஸ்பாயில் ஆடும்ல. முதல்ல இந்த ஆட்டோவில் சுற்றுறதுலாம் விடுங்க. என்னம்மா பண்ணுறது? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். எனக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம், எங்க மாமா எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்து எங்க மாமாவை பாருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க உங்க வீடு? ஓ, கே கே நகர்ல. நாளைக்கு ஒரு ஆட்டோவை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு 50 பேரோட வந்துடுறேன். வாப்பா. டே முரளி, நானா? உங்க அப்பா வந்திருக்கான். எப்படி பாருக்கீங்க? அதனால யோசிக்க கூட முடியல, ரொம்ப பிஸியா இருக்கு. போன தடவை வந்த போது இந்த பக்கம் மீச நெரிச்சிருந்தது, என்னப்பா பண்ணீங்க? அத பாதி விலைக்கு வித்துட்டு புதுசா வாங்கியிருக்கான்டா. உட்கார். இல்லப்பா, அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எதுக்கு தான்பா நேரம் இருக்கு? நான் ரொம்ப அவசரமா போகணும். மாலதி வரட்டுமேப்பா. இன்னும் அரை மணி நேரத்துல எனக்கு ஃபிளைட். அவ வரத்துக்கு லேட் ஆயிட்டா? டே, நீ வர்றதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ ஆகுது. எப்போவாது திடீர்னு ஒரு நாள் வர்ற? பசங்களுக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காது? உனக்கு தான் பிள்ளைங்க மேல பாசம் கிடையாது. அதுங்களும் சிறுசு தானே, மனசு தாங்குமா? இவங்க ரெண்டு பேரும் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா? நீ இவங்களை வளர்த்திருந்தா தானே இவங்க மனசை புரிஞ்சுக்க முடியும். நான் எதுக்கும் கவலைப்படுறதில்ல. ஏன் தெரியுமா? உன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளை நீ தானே பாத்துக்கிற. நான் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? 1000 தான் நான் செஞ்சாலும் பெத்தவங்க செய்யறதுக்கு ஈடாகுமா? இது ஹாஸ்டல் மாதிரி, நான் இவங்களை கவனிக்கிற வார்டன், அவ்வளவுதான். இந்த ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிடு. வேண்டாம், வேற ஏதாவது பேசுவோம். என் பசங்களை வளர்க்கறதுக்கு நான் பணம் கொடுக்கட்டாமா? நான் உங்ககிட்ட பணம் கேட்கலையே, அவங்களுக்கு தேவை உன்னோட பாசம். வந்த விஷயத்தை சொல்லவே இல்லை, சொல்லு.
அதுக்குள்ள மாலதி வந்துருவா. அக்கா வராளான்னு பாருங்க. சரி. என்ன விஷயம் சொல்லு, ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா. கல்யாண விஷயம்தான். என்னப்பா அது, நல்ல விஷயம் தானே? அதுக்கே இப்படி தாயங்கண்ண. இல்ல மாலதியை கேட்கணும். அவ சின்ன பொண்ணு தானே, நாம பார்த்து முடிவு பண்ணா ஓகே. மாலதி வரட்டும், நானே கேட்கறேன். வேண்டாம், அடுத்த முறை வரும்போது போட்டோவோட வரேன், அப்ப பேசிக்கலாம். சஸ்பென்ஸா? அப்படிதான் வச்சுக்கங்களேன். ஆனா மாலதி சம்மதிப்பாளான்னு தெரியல. மாலதி பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் பேச்ச மீற மாட்டான். நான் கிளம்புறேன். மாலதி வந்த உடனே நீ எதுவும் பேச வேண்டாம், நானே நேர்ல பேசிக்கிறேன். இப்ப என்ன குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ தான் நம்ம வாழ்க்கையில உயரணும்னு சொன்ன, அதான் இப்படி உயர்த்தி இருக்கேன். ஐயோ ஏன்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேப்பா, போகும்போது ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்துருப்போங்க. மாமா, மாமா, நச்சு மாமா. என்னடா என்ன பாக்குறீங்க? 4 நாளா இந்த ஃபேன் ஓடல, அதுக்கு இப்படி முறைச்சு பார்த்தா மட்டும் ஓடிடுமா? போடா அறிவு கட்டவனே, எலக்ட்ரீஷியன் கூட்டு வரன்னு எத்தனை நாள் ஆயா மாத்திரா? எத்தனை நாள்னு கரெக்டா கணக்கு வச்சுக்கலாமா? ஏய் எழுந்துரு, முதல்ல போய் அவனை கூட்டு வா, இல்ல மேட்னி ஷோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஏமா மாலதி. என்ன மாமா? மாப்பிள்ள கண்டிப்பா வருவாருல? கண்டிப்பா வரேன் தான் சொல்லிருக்காரு. எங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு டென்ஷனே இல்லாம இருக்கிற. என்ன பாரு, ஒரே பதட்டத்துல இருக்க. நீங்க அவரை நேர்ல பாத்தீங்கன்னா பதட்டமே பட மாட்டீங்க. வருவாருல? வரேன் தான் சொல்லிருக்காரு. அப்ப நான் போய் பக்கரிய கூட்டு வரேன். மாமா, அவர் உங்களதான் பாக்க வர்றாரு. அது எனக்கு தெரியாதாக்கும். நம்ம வீட்டை பத்தியா, ஒட்டடிச்சு 9 மாசம் ஆகுது, மாப்பிட வரத்துக்குள்ளார அந்த பக்கரிய கூப்பிட்டு சுத்தப்படுத்திடுவான். எப்படி என் ஐடியா? சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாரு. இந்த மனுஷனுக்கு எப்பதான் புத்தி வரப்போதோ, எந்த ரோடோ எந்த ஆட்டோவோ வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஹாய், ஐ அம் பிரபு. ஓசியில ஆட்டோல போறதுக்கு வரதுக்கு எங்கிட்ட வாங்க. இவர் ஃப்ரெண்ட்லி ஆட்டோ டீலர். என்னங்க இது, அவசரமா வரச்சுனியே? அதான் ஆன் தி ஸ்பாட் வந்தேன். நானே அப்படி சொன்னேன். அப்படின்னா மறுபடி போயிட்டு சாதாரணமா வர சொல்றியா? போங்க. வெக்கத்தை பாரு குள்ளி. எனது கள்ளி. சரி போதும், சும்மா பிளேட் போடாதீங்க. நான் பிளேடு போடுறது இருக்கட்டும், வந்தவனுக்கு ஏதாவது போட மாட்டீங்களா? எங்க உன் மடமாமே? செப்பாவும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு வரீங்கன்றதுக்காக வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்கணும்னு பக்கத்து வீட்டு பக்கரிய கூப்பிட போயிருக்காரு. நான்சென்ஸ், அவன் வீட்டுக்கு மாப்பிள்ள வரானாக்க கோழி அடிப்பான், ஆடு அடிப்பான். இவர் என்னடாக்க பக்கத்து வீட்டு பக்கரிய கூட்டு வந்து ஒட்டடிக்க போறாரா? சுத்த பக்கரியா இருப்பான் போல இருக்கே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் போய் குளிச்சுட்டு காஃபி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இன்னும் குளிக்கவே இல்லையா? சுத்த கப்பு ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. கைதரிலி காலத்து வீடு, ஐயனார் கோயில் சில சைஸ்க்கு 4 தூணு, இத போய் வீடுன்னு அபாண்டமா போய் சொல்றானுங்களே. ஒட்டடை அடிச்சா விழுந்துருச்சுனா? குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், கூடசாலி ராக்கம்மா பொண்ணு வேணும், குச்சி 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 அடைச்சி. எலக்ட்ரீஷியனா? பக்கிரியா? ஃபேன் பாத்தியா? எந்த ஃபேன்? யார் ஃபேன்? கண்ணும் க்ளோஸா? சீ, சும்மா சைலுக்கு போட்டிருக்கையா? என்னையா நீ? ஏய் மரியாதை, அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணு. ஃபேனா? இது ஃபேனா? ஏயோ, ஆக்சிடென்ட்ல 5 கால் போன 8 கால் பூச்சி மாதிரி இருக்குது, இதை போய் ஃபேன் போய் சொல்ற? ஐய் அதிகமா பேசாத, ஃபேன் ரிப்பேர் பண்ண தானே வந்தேன். பின்னையா சோஃபால ஏறி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க? இது சோஃபாவா? இது சோஃபாவா? ஐயோ, தர்மாஸ்பத்திரியில கிழிஞ்சு போன கட்டில் மாதிரி இருக்குது, அதை பிரிச்சு பார்த்தா பிளேக் வந்த 10 பெருச்சாளி வெளியே வரும் போல இருக்குது, அதை போய் சோஃபாங்கிற? இந்த பார், ஒட்டடிக்கு தானே வந்த நீ, பக்கரி தானே நீ? போட்டடே. என்னடா டே, என்ன பக்கரி நீ? உன ஒரு பெரிய ரேஞ்சில் எதிர்பார்த்தேன். கண்ணில் துணியை காணும், மூஞ்சில் மீசையை காணும், பருவை காணும், கழுத்தில்